வணக்கம். கார்த்திக் சார் இப்போ நம்ம கூட இல்லை. கார்த்திக் சார் நம்ம பிரிஞ்சது, அவரோட பிரிவு வந்து எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எனக்கும் அதே மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவரோட நண்பன் தான், ஆனால் நண்பனோட சொல்கிறத விட அவரோட கூட பண்ண கூட பிறாத சகோதரன் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவரோட அவ்வளோ பெரிய நல்ல மனுஷன் நான் இதுவரையும் பார்த்ததில்லை என் லைஃப்பில். நானும் வந்து குறும்படம் தயாரித்து குறும்படம் இயக்கி குறும்படத்தை நடித்து நான் வந்து சில விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை, ரொம்ப ஆனஸ்டான ஒரு மனுஷன். அவர் இப்போ இந்த நிமிஷம் நம்ம கூட இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. பார்த்தேன், ஃப்ளாஷ் நியூஸ்லாம் பார்த்தேன். நடிகையின் நந்தினி கணவர் கார்த்திகேயன் தற்கொலை முயற்சி தற்கொலை நின்று விட்டார், எல்லாமே போட்டாங்க மீடியாவில். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பார்க்கும் போது. உடனே ஓடி வந்தோம் அந்த சடலத்தை பார்க்குற தன்மையோடு எங்கள் மனசில் வந்து அந்த தைரியத்தை வந்து நாங்கள் ஏற்றுக்கணும். ஆனால் நந்தினி யாருங்க? நந்தினி ஆ ஏங்க, நீங்கள் எங்கேருந்து வந்தீங்க நந்தினி? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கார்த்தின்னு ஒரு பிரபலம் இல்லைனா நந்தினின்ற ஒரு விஷயம் இல்லை. நந்தினி வந்து உங்கள் தான் பண்ணீங்க. ஜி தமிழில் உங்களுக்கு ஒரு பார்ட்னர் வேணும்னு சொல்லி கார்த்தி ஒரு தொழிலதிபர் நீங்கள் வந்து குங்குமம் புக்கில் நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஆர்டிக்கல். நந்தினி இதை நீங்கள் பார்ப்பீங்க, நீங்கள் பார்க்கணும் தான் இந்த பதிவு வந்து நான் பதிவு பண்ணுறேன். குங்கும புக்கில் நீங்கள் ஆர்டிக்கல் கொடுத்துருக்கீங்க, ஒரு தொழிலதிபர் கார்த்திகேயனை வந்து நான் திருமணம் செய்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் தான் அவரை கொண்டு போகிறீங்க. ஏங்க, ஒரு ஜிம்மு வச்சு அவ்வளோ பெரிய மனுஷன், அவர் கூட்டு போய் அவர் 80 லட்சம் ரூபாய் கடன் வாங்க, நீங்கள் கடன் வாங்கி கொடுத்தீங்களா? இல்லை கடன் வாங்கினவங்க வந்து அவங்க வீட்டு வாசல் நின்னாங்களா? நானும் அந்த அவரோட இறுதி சடங்கு முடிகிற வரைக்கும் நான் அவங்க வீட்டில் தான் இருக்கேன். இப்பயும் அவங்க வீட்டில் தான் இருந்துட்டு இருக்கேன். அந்த பேட்டியை வந்து நான் உங்ககிட்ட சொல்கிறது ஏன்னா அவங்க வீட்டில் தான் நான் கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? அவரோட வீட்டு வாசலில் யாரும் 80 லட்சம் ரூபா ஃபஸ்ட்டு வந்து 80 லட்சம் ரூபா வாங்கிட்டாரு. அவர் வந்து மத்திய அமைச்சகத்தில் வந்து எல்லாருக்கும் வேலை வாங்கிட்டாருன்னு சொல்லி மோசடி பண்ணிட்டாரு. அப்படி மோசடி பண்ணவங்க யாருமே அவரோட இறுதி சடங்களை வந்து இவர் எனக்கு மோசடி பண்ணிட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கல முதல். ரெண்டாவது ஒரு விஷயம், இல்லறைய வாழ்க்கையில் இன்பம் தரவில்லை நான் பிரிந்துக்கிட்டேன்னு சொல்லி ஒரு ஊடகத்தில் வந்து கொடுத்தீங்கன்னு சொல்லி ஊடக வாயில் எனக்கு வந்துச்சு. ஸோ அதை கேட்குறேன். எங்க ஒரு ஜிம் ட்ரெயினர் ஆக்ஸ்ரா மித்ரான்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு. ஆக்ஸ்ரா மித்ரான், அந்த ஆக்ஸ்ரா மித்ரான் ஒரு வாட்டி அந்த ஸ்டெராய்டு வந்து உடம்பை ஏற்றுனாங்கன்னா அவங்களால திருப்பி வந்து குழந்தைய பெற முடியாத ஒரு விஷயம் இருக்கு. இத்தனைக்கும் அவர் வந்து ஜிம் ட்ரெயினர், எத்தனையோ பேர் மிஸ்டர் தமிழ்நாடு மிஸ்டர் இந்தியா நேஷனல் லெவலில் கொண்டு போயிருக்காங்க, எல்லாமே வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்க ஒரு பர்சனுக்கு தெரியாதா? ஏங்க, ரெண்டு வாட்டி அபார்ஷன் பண்ணதை அவங்க அம்மா வாயெல்லாம் சொல்கிறாங்க, உங்களுக்கு எங்கே போச்சு? சரி ஓகே, அதெல்லாம் விட்டுருங்க. கார்த்தி வந்து கரெக்டாக 1 இயரோட அவ்வளோ 8 மாதம் ஆகுது. எல்லா இடத்தையும் சுற்றினீங்க. அன்னைக்கு வந்து கார்த்திக்குன்ற ஒரு பர்சன் வந்து ஆம்பளையாக தெரிஞ்சவர் இன்றைக்கி வந்து உங்களுக்கு டேஷாக தெரியாது. அவரோட லைஃப்பை கெடுத்தது நீங்கள் தான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கல்யாணம் எங்கே பண்ணீங்க? கல்யாணம் எங்கே பண்ணீங்க? ஊரில் இருந்தவங்க எல்லாருக்குமே தெரியும், மீடியாவில் இருந்தவங்க தெரியும், மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு சொல்லி அது வந்து நீங்கள் வந்து பேட்டி கொடுத்தீங்க. அந்த பேட்டியால் ஒரு பொண்ணு, வெண்ணிலான்னு ஒரு பொண்ணு உங்களால் இறந்தாங்க. அந்த மேட்ரு அசோக் நகர் ஸ்டேஷனில் ஃபைல் ஆகுது. உங்கள் பேர் தான் அவங்க கொடுத்துருக்காங்க லெட்டரில். ஆனால் நீங்கள் பணம் கொடுத்து கார்த்தி நீ உள்ளே போ அப்படின்னு சொல்லி நீங்கள் கார்த்தியை பணம் கொடுத்து ஆஃப் பண்ணி உள்ள அமைச்சிங்க. ஓகேங்களா? அந்த மேட்ரும் ரெக்கார்டில் இருக்குது. தேர்டு விஷயம், ஓகேங்களா, நீங்கள் எல்லாமே பண்ணிட்டீங்க, நீங்கள் ரொம்ப கிளவர்லாம் அனுப்பிச்சிக்கலாம், ஆனால் எவ்வளோ புத்திசாலியாக தான் ஒரு அடிமட்டம் வேலை பண்ணியிருப்பாங்க. கார்த்திக்கு நீங்கள் தான், கார்த்திக் வந்து அவர் தொழிலதிபர் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அவர் நினச்சா அவங்கள மாதிரி 1000 மைனா பார்த்துட்டு போகிறாங்க. ஓகேங்களா? நீங்கள் விரும்புனீங்க, உங்கள் விருப்பத்தை வந்து அவர்கிட்ட தெளிச்சிங்க. எவ்வளோ போராட்டத்துக்கப்புறம் உங்களோட திருமணம் ஆச்சு. அதுக்கு மேலே ரீசன் மேரேஜ் நீங்கள் வந்து சோழிங்கநல்லூர் கோயிலில் வந்து பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? அதுக்கும் வந்து பதிவுகள் இருக்குது. ஓகேங்களா? நான் என்ன கேட்குறேன்னா, எல்லா விஷயமும் நீங்கள் வந்து பிரில்லியண்ட்டாக பண்ணீங்க. அது எப்படிங்க அவர் 4 வாட்டி சூசைட் பண்ணும்போது நீங்கள் கூடயே இல்லை? ஏங்க, இப்போ சூசைட் பண்ணி இறந்துட்டாரு, கடன் பிரச்சனைங்க. இதுவும் 4 வாட்டி 3 வாட்டி சூசைட் அட்டன் பண்ணாரு, அது யாரோட டார்ச்சர்? நீங்கள் கொஞ்சமான டார்ச்சராக பண்ணிங்க. உங்களோட விஷயங்கள் எல்லாம் உங்களை சுற்றி இருக்கும், எல்லாருக்குமே தெரியும். படவா கோபி சார் இருக்கார்ல, அவர் அட்வைஸ் பண்ணது எல்லா மேட்டரும் தெரியும். ஜி தமிழ் தொலைக்காட்சி இருக்குல்ல, அந்த தொலைக்காட்சி வந்து ஒரு தனியார் தொலைக்காட்சியை வந்து நான் வந்து பிரபலப்படுத்துகிறேன், நான் வந்து என் மூலியமாக சொல்லி நான் பிரபலமாகறேன், அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். ஓகேங்களா? தொலைக்காட்சி வாயிலாக போனாங்க. மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்ஸஸ் கில்லாடி வந்து அவர் கால் ஃப்ராக்சர் ஆச்சு. அந்த ஷோட டைரக்டர் மிஸ்டர் அன்பு, அவர் வந்து இந்த அம்மா லவ்னு கூப்பிடுவாங்க. ஏன் அன்புன்னு கூப்பிட்டா எல்லாருக்கும் லவ் 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 அப்படின்னு வாங்க. ஓகேங்களா? அந்த அன்புக்கும் கார்த்தியை பற்றி தெரியும். சரிங்களா? நான் இதை பற்றிலாம் எதுவுமே நான் வந்து பேச விரும்பல. எனக்கு வந்து என்னென்னா, உனக்கு பிடிக்கல நீ போயிட்ட, ஓகேவா?
நீ வந்து வேற லைன்ல போயிட்ட, உனக்கு என்ன லைன்ல வந்து பின்னாடி நீ நினைச்சிட்டு இருக்க, நீ மீடியாவுக்கு முன்னாடி பேசுனா நீ ரொம்ப உத்தமி, நீ தான் அடுத்த கண்ணகியோட மகள், அப்பெல்லாம் யாருமே பேச மாட்டாங்கம்மா, உன்னை பத்தி எல்லாருமே தெரியுமா, நீ எப்படி வந்தனா எல்லாருமே தெரியுமா. நான் கேட்குற ஒரே விஷயம் என்னன்னா, எல்லாமே பிரில்லியண்டா பண்ணிட்ட, சூப்பர், எல்லாமே நானே கை தட்டு போயிடுவோமா, எல்லாம் பிளானிங்மா, செம்ம பிளானிங் பண்ணி ஒரு ஏற்கனவே ஒரு மன்ற வெளியிலாம் பண்ணிட்டேன், அந்த வெளியில எங்க இருக்காங்களோ அந்த வெளியில பக்கத்துல இப்ப கார்த்தி படுத்துட்டு இருக்காரு, சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன். ஓகேவா, நான் கேட்குற ஒரே கேள்வி என்னன்னா, எல்லாமே பக்காவா பண்ண, ஏமா உன் கூட நீ லவ் பண்ண ஆளுமா, நீ தொத்தி தொத்தி லவ் பண்ணி நீ எல்லாம் ஆர்டிக்கலையும் பேட்டி கொடுத்த, நான் வந்து விரும்புறேன், நான் விரும்புறேன், நான் விரும்புறேன், ஏன் விஜய் அவார்ட்ஸ் ஆகும் போது திஸ் இஸ் டெடிக்கேட்டட் டு மிஸ்டர் கார்த்திக் அப்படின்னு நீதனமா கொடுத்த, அப்படிலாம் லவ் பண்ண பொண்ணு ஒரு வீட்டுக்காரன் இருந்திருக்கான் வீட்டில் உடனே வந்து பார்க்க மாட்டியா, ஏன் இந்த கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியுமா, மூஞ்சி இல்லை உனக்கு சொல்ல, உனக்கு முகம் இல்லை, உன் முகத்திரைய கிழிக்க தான் நாங்கள் இந்த பேட்டியை கொடுக்குறோம், நீ எப்படியாப்பட்டவ, நீ ஊடகத்துக்கு எப்படிலாம் நீ பேட்டி கொடுக்குறீ, இந்த பேட்டியை வந்து நாங்கள் கிழிக்கிறோம், உன் முகத்திரையை கிழிக்கிறோம் தான் நாங்கள் கொடுக்குறோம். கார்த்திக் வந்து பணம் சம்பாரிச்சு மற்றவங்களுக்கு சேர்த்து வச்சாரோ இல்லையான்னு தெரியல, ஆனால் நல்ல நண்பர்களையும் நல்ல சுட்டு வட்டாரத்தையும் சேர்த்துருக்காரு, அதோட வாயிலா அவர் மூலியம் நன்மையை அடைந்த ஒருத்தன் பேசுறேன்னா நினச்சிக்காதீங்க. ஒரு நல்ல சகோதரன் வந்து நான் இங்கே இறந்துனேன், நான் இறந்த இடத்துல அதை பதிவு பண்ணணும் தான் நான் வந்து பதிவு பண்ணேன், தவிர இந்த மாதிரி துணை நடிகளோட கணவர்கள் வந்து நிறையா பேர் இறந்துருக்காங்க. நீங்கள் கூட கேட்கலாம், எங்க இப்போ தான் வந்து சபர்ணா இறந்தாங்க, அவங்க இறந்தாங்க, இவங்க இறந்தாங்க, இவங்களோட இவங்களோட பேக்கெலாம் நீ எடுக்கலன்னு, எங்க இவங்களாம் இறந்தாங்க, ஓகே ரைட்டு, அவங்களோட ஹஸ்பண்ட் பற்றி எந்த கூசப்பும் வரல, இறந்துட்டாங்க போச்சு. ஒரு மனுஷன் இறந்துட்டான், அவனை பற்றி நீ அவன் இறந்தாங்க அவனோட சவம் வந்து உள்ள அடங்கலை, அதுக்குள்ளே நீங்கள் மீடியாவுக்கு வந்து அவன் ஏமாத்திட்டான் அப்படி பண்ணிட்டான், இப்போ குற்றம் உள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும், ஓகே உன் மேல தப்புல நீ எதுக்குமா பேட்டி கொடுக்குற, எதுக்கு அழுகுற, நீ உண்மையா உனக்கு உண்மையா இப்ப கேக்குற நந்தினி உனக்கு உண்மையா கட்ஸ் இருந்துச்சுன்னா நீ வந்து அவரோட வீட்டுல வந்து அழுதுருக்கணுமா, எல்லாரும் போனதுக்கு அப்புறம் திருட்டுத்தனமா வந்து சும்மா ஊர்ல நடிப்ப நடிப்பாங்க, ராம்ஜி கூட கார்ல வந்து புதுக்காட்டு அந்த 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 ஃபுட்டேஜை நாங்க எடுத்து வச்சிருக்கோம், ஓகேவா, அதெல்லாம் நீ பயப்பட தேவை, டேரக்ட் அந்த டார்லிங் டார்லிங் ராம்ஜி கூட வந்து நீ இறங்குனீங்க, ராம்ஜி சிரிச்சுட்டு இருந்தாப்புல நீ உள்ள போனீங்க, சும்மா அப்படி அழுதீங்க, எல்லா மேட்டரும் எனக்கு தெரியும். நான் என்ன கேட்குறேன்னா, நான் ஃபேமஸ் ஆகணும், எங்களோட மீடியா ஃபேமஸ் ஆகணும்னா நாங்கள் பேசவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா, தப்பு பண்ணுது நீ, தப்பு பண்ணிட்ட இறந்துட்டாப்புல போன உயிர் வராது, ஓகேவா, உனக்கு ஒரு கனவு தான் போனாது, அவங்க தாய்க்கு ஒரு மகன் போயிட்டான், அவங்க சகோதரிக்கு ஒரு நல்ல தம்பி போயிட்டான், எங்களுக்கு ஒரு அண்ணன் போயிட்டான், நாங்கள் வந்து இதை அழுதுட்டு ஒரு ஒரு மீடியாவில் வந்து இப்படி இருந்தார் அப்படின்னு நாங்கள் போடல, போன ஆத்மா சாந்தேரிய உன்னால் முடிஞ்ச நன்மையை செய்ய தேவை, தீங்கு மட்டும் செய்யாத, ஒரு நீ சரியான ஒரு நல்லவளாக இருந்தால் அந்த ஆள் உயிரோடு இருக்கும்போது நெஞ்சுக்கு நேரம் நீ மீடியாவை கூப்பிட்டு காட்டி இதுமா ஊழல் பண்ணுறாரு, காட்டி இதுமா பண்ணிட்டாரு, இப்படி ஏமாத்திட்டாரு, ஐயோ அவர் அயோக்கியம், அவர் கூட நான் வாழ விரும்பலை அப்படின்னு நீ சொல்லியிருந்தா அதை வந்து எங்கள் மீடியா வந்து ஏற்றுக்கும், எல்லாருமே ஊடகம் நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க நாலு யூடியூப் சேனலில் பத்து யூடியூப் சேனல் நீங்கள் பேசுவீங்கன்னா நல்லவங்களால, அதே ஊடகத்துறையும் உங்கள் முகத்தை கிழிக்கும், உங்கள் முகத்திரையை கிழிக்கும், எல்லா ஊடக நண்பரும் நீங்கள் சொல்கிறது கேட்டுட்டு வைக்கிறவங்களாம் இல்லை, ஓகேங்களா, எல்லாருமே வந்து ஒரே மாதிரி கணக்கு போடாதீங்க நந்தினி, ஓகேங்களா, எல்லாரை பற்றியும் எல்லாருக்கும் தெரியும், சரிங்களா, ஒரு நல்ல மனுஷன் இறைவன் அவரோட பாதத்தை போய் அடைஞ்சிட்டார், சரிங்களா, அவரோட ஆத்மா சாந்தியடையோ இன்னும் வந்து அவளை ஆறு மணிக்கு இருந்தால் ஏழு மணி லைவ் மிஸ் பண்ணுவோம், இல்லை வாழ்க்கையில் எனக்கு இன்பம் இல்லையா, அதனால் நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க, எல்லாம் ஒன்று ஒன்று யூடியூப்பில் ஒன்று ஒன்று வந்துட்டு, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அவர் உங்கள் பின்னாடி சுற்றலை, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதுதான், நீங்கள் தான் அவர் பின்னாடி சுற்றி கார்த்திக்கு நீங்கள் இல்லைன்னா சூசைட் பண்ணி நீங்களாம் மருந்து குடிச்சிங்க, அதுக்கும் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, நீங்கள் மருந்து குடிச்சிங்க, நீங்கள் எவ்வளோ டார்ச்சர் பண்ணீங்க, கல்யாணம் பண்ணி எவ்வளோ டார்ச்சர் பண்ணீங்க, இந்த சில விஷயங்கள்லாம் வந்து பதிவாக இருக்குது, ஆனால் இருந்தாலும் ஒரே ஒரு ஒரு உங்களோட வயசில் ஒரு ரொம்ப ரெண்டு மூணு வயசு சின்ன பையனோட இருக்கும், நான் கேட்குற ஒரே ஒரு அட்வைஸ் தான் நந்தினி, உங்கள் கூட வாழ்ந்தாருங்கள உங்களுக்கு செலவு பண்ணியிருப்பார்ல அந்த காசு தான் கொஞ்சம் நன்றியாக இருங்களேன், அவ்வளோதான், நீங்கள் அவர் கூட வாழ்ந்த வாழ்க்கையை நான் நன்றியாக இருக்க சொல்ல, உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்றதுக்கு வந்து எந்தெந்த ரெஸ்டாரண்ட் நான் சொல்லுவேன், ஏன்னா அவர் கூட வந்திருக்கேன், நீங்களும் நல்லா பார்த்துருப்பீங்க, முகம் வேணா நல்லா க்ளோஸ்அப்பில் வச்சு பாருங்கள், நான் யாரும் உங்களுக்கு தெரியும், எந்தெந்த ஹோட்டலில் நைட்டில் சாப்பிடுவீங்க, எந்த எங்கெங்கே போவீங்க, எல்லா டீட்டெயிலும் நமக்கும் தெரியும், எல்லா ரெக்கார்ட்ஸ் இருக்கும், ஃபோட்டோஸ் இல்லை எல்லாமே இருக்குங்க, சரிங்களா, அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட நீங்கள் யூஸ் பண்ண காசுக்குன்னா கொஞ்சம் நன்றியோடு இருக்குது, ஓகேங்களா, அவர் மேலே தேவையில்லாமல் தப்பான குற்றச்சாட்டு வைக்காதீங்க, உங்கள் பின்னணியில் யாராவது இருக்காங்களோ அவரோட அவர் எங்ககிட்ட சொன்ன ஒரே ஒரு பதிவு என்னன்னா,
அவர் வந்து இறந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெண்டு நாள் ஃபோன் பண்ணி கௌதம் சொல்லி அவருக்கு ஒரு துரோகி இருக்காரு. அந்த துரோகி வந்து ஒரு 30-40 லட்ச ரூபா கிட்ட வந்து அவரோட காசை வந்து ஒரு 30 லட்ச ரூபா கிட்ட லாஸ் பண்ணுறாரு. சில பேர் அந்த மாதிரி நேம் சொல்லியிருக்காங்க, அந்த நேம்லாம் வந்து அவங்க வீட்டில் எல்லாருக்குமே தெரியும், அவங்க வீட்டில் எழுதி வச்சிருக்காங்க. அவங்களாம் என்னங்க சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்கப்படுமோ கண்டிப்பாக நாங்கள் எடுப்போம். அவங்க குடும்பத்திற்கு இழந்தது ஒரு கார்த்தி தான், ஆனால் அவங்க தாயாரோ பெற்றது பல கார்த்திகள். கார்த்தி செய்த நன்மைகள் ஒன்று, அதை முதல் நல்லா புரிஞ்சுங்க நந்தினி. நீங்கள் வேணா கார்த்தி போயிட்டாருன்னு இருக்கலாம், ஆனால் கார்த்திகள் வந்து புதைக்கப்படவில்லை, பல விதைகளை விதைக்கப்பட்டு சென்று விட்டார். அதை முதல் நீங்கள் வந்து புரிஞ்சுங்க சரிங்களா. அவரை பற்றி நீங்கள் தப்பாக பேசுனீங்கன்னா கார்த்தியோட குடும்பத்தாரும் சரி கார்த்தியோட நண்பர்களும் சரி சும்மா இருக்க மாட்டார்கள். உங்கள் குடும்பத்தின் முகத்திரையும் உங்கள் முகத்திரையும் விரைவில் கிழிக்கப்படும், ஊடகத்திற்கு உண்மைகளை சொல்லப்படும்.